ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்காக இந்த சேனல் என்ன அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்கூல் அப்டேட் அண்ட் ஸ்டடி அப்டேட் அண்ட் எக்ஸாம் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது என்ன முக்கியமான விஷயம் நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் முன்வைப்போம் கவர்மெண்ட்டுக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா வந்து போர்ஷன்ஸ் வந்து ரிவிஷன் ஒன்னுக்கும் ரிவிஷன் டூக்கும் நம்ம வந்து மொத்தமாகவே, இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பேசலை, எல்லாரும் தான். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. கெமிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா 5-5 லெசன் வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த 4 லெசன் வந்து கெமிஸ்ட்ரிக்கு இருக்கும், ரைட்டா? அடுத்த 30 நாளைக்கு, அதாவது 5-ஆம் தேதி, ஏப்ரல் 5-ஆம் தேதி ரிவிஷன் 2 முடிஞ்சிடணும்னு நான் சொல்கிறேன். 4 லெசன் பாக்கி இருக்கும். அண்ட் மேக்ஸ்னு எடுக்கும்போது 4 சாப்டர் பாக்கி இருக்கும், ரிவிஷன் 2 முடிஞ்சு. அண்ட் ஃபிசிக்ஸுங்கிறப்போ 2-3 லெசன் பாக்கி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப பயோலையும் பாட்டனி 2, ஜுவாலஜி 2 இருக்கும். ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, போர்ஷன்ஸ் முடிக்க முடியலன்னு சொல்லி தான் அவங்க வந்து பாதி பாதியாக வச்சு அந்த ரிவிஷன் 1-க்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ரிவிஷன் 2-க்கும் டைம் எடுத்திருக்காங்க. இப்போ டைம் கொடுத்துருக்காங்க போர்ஷன்ஸும் முடித்து பசங்க படிக்கிறதுக்கு. ஒரு சில ஸ்கூலில் முடிச்சிட்டாங்க, நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், ஒரு சில ஸ்கூலில் முடிச்சிட்டாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் ஆன்லைன் கிளாஸ்லேயும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸில் என்ன புரியும்? இது கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து நேரில் நடத்துகிறாலே புரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டெஸ்ட்டும் வேறு அவ்வளோக்கும் இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வேணால் வந்து மிட்டம் எக்ஸாம் மந்த்லி எக்ஸாம்லாம் வச்சுருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லும்போது ஒரு ரிவிஷன் 1 தான் முடிஞ்சிருக்கும், அதுவும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம வந்து முன்வைக்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக இல்லைங்க, உங்களுக்காக தான் எல்லாம். நம்ம வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியட்டும். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுவாங்களா, ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தெரியட்டும், போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கட்டும். யாராவது பார்த்தாங்கன்னா, அத்தாரிட்டி யாராவது பார்த்தாங்கன்னா முடிவெடுக்கட்டும். அண்ட் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் நாளைக்கு சொல்ல போகிறாங்க, நமக்கு தெரியும். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு மினிமம் மெட்டீரியல், நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன், 60-70 எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள மினிமம் மெட்டீரியல் வந்து எல்லா வருஷமும் தருவாங்க. 2015 கூட வெள்ளம் வந்தப்போ கூட தந்தாங்க சென்னையில். ஸோ சென்னையில் எல்லா தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தந்தாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு வருஷமும் தர்றது ஏன் இப்போ தரலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கேன். நான் சொல்கிறது அம்மா கைடுன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் மினிமம் மெட்டீரியல் தந்தால் நல்லாயிருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கும் சரி, இந்த கவர்மெண்ட் செக்டாரில் படிக்கிற, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மினிமம் மெட்டீரியல். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ மினிமம் மெட்டீரியல் வந்து இந்த வீடியோ யாரோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் யாரோ பார்க்குற வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம எல்லாருமே கேட்போம், மினிமம் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே அந்த மினிமம் மெட்டீரியல் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா படிக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஒரு ஐடியாஸும் கிடைக்கும் பசங்களுக்கு, ஏன்னா அந்த மினிமம் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வருஷமும் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனோட ஒரு மினிமம் மெட்டீரியல் இறக்கும்போது அது படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், படித்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் ரிவிஷன் 2-க்கு இப்போ நல்லாவே படிங்க. அந்த ரிவிஷன் 1-ம் ரிவிஷன் 2-வும் வந்து பார்த்திங்கன்னா 8 லெசன் ஒரு முக்காவாலிசு போர்ஷன்ஸ் வந்து படிக்கிறோம். இதை பற்றி அந்த பப்ளிக் எக்ஸாம் பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்த 30 நாள், ஏப்ரல் 5-ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30-ஆம் தேதி முடி, அதாவது மே தான் எக்ஸாம் சொல்லிகிட்ருக்காங்க, என்னென்னு தெரியல, ஷெடியூல் இன்னி வரல. ஸோ அந்த 25 நாளில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரிவிஷன்னா நம்ம ரிவிஷன் 1-ம் ரிவிஷன் 2-க்கு என்ன போர்ஷன்ஸ் படித்தோமோ அது ரிவிஷன் பண்ணுறக்கே கரெக்டாக இருக்காது. அடுத்த 20 டேஸ், ஐ மீன் அந்த ஏப்ரல் மாதம் இருக்க மீதி இருக்க 20 நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறக்கே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது, ஈவன் தோ 10th அண்ட் 12th ரெண்டுமே. ஸோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஃபுல் போர்ஷன் எப்படி வந்து படிக்கிறது? ஸோ கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ முன்வைப்போம் எல்லாமே, முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்மளால் முடிஞ்சது எல்லாமே பண்ணுவோம், பார்க்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து இது ஷோராக இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டைம் டேபிளே டிலே பண்ணிகிட்ருக்காங்க, இந்த 4 டேஸை வந்து குளறுபடிகள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் போனது போட்டும், பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் நாளைக்கு வருதான்னு பார்ப்போம். ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம், அண்ட் ஆல்சோ போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும்.
ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் எல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க, எப்படி பசங்க படிப்பாங்க அப்படிங்கிறத டீச்சர்ஸ் எல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு. ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஷேர் பண்ணால் தான் ஏதாவது நடக்கும், ஓகேங்களா? கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம புதுசாக இன்றைக்கி இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். என்கிட்ட டைரெக்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் டவுட், அந்த கொஸ்டின் டவுட், ஏதாவது டவுட் இருந்தால் டைரெக்ட் மெசேஜ் பண்ணணுன்னா என்னுடைய நம்பர் இல்லை, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அதில் டைரக்ட் மெசேஜ் நம்மளை என் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பப்ளிக் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் பேசுவோம். தேங்க்யூ.